حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبًا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே அல்லாஹுடைய அருளால் ஒன்று கூட்டினாரோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தோஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. இன்றைய எம்முடைய வகுப்புடைய புதிதான பாடம் அல் அகீதா தஹாவியா. இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒன்று சேர்த்த அகீதாவுடைய பாடங்களை பற்றி தான் இந்த முழு வகுப்பும் எமக்கு அமைந்திருக்கும். இதனுடைய ஆரம்பமாக இமாம் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் யார் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை. இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய உண்மையான பெயர் அஹ்மத், ஓ அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு சலாமா. அவங்களுடைய உண்மையான இயற்பெயர் அஹ்மத், அவர்களுடைய தந்தையின் பெயர் முஹம்மத் இப்னு சலாமா. அவருடைய பெயர் அஹ்மத், அவருடைய தந்தையின் பெயர் முஹம்மத். அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு சலாமா இப்னு சலமத் இப்னு அப்துல் மலிக் அபு ஜஃபர் அத்தஹாவி, இதுதான் அவர்களுடைய உண்மையான இயற்பெயர். தஹாவி என்பது எகிப்துடைய பிரதேசத்தில் அமைந்த மிஸ்ருடைய இடங்களில் அமைந்த தஹா என்ற ஊரை குறிப்பதற்காக சொல்லப்படுவதுதான் தஹாவி. தஹா என்ற ஊரை சார்ந்தவர். அந்த ஊருடைய பெயராலேயே அந்த இமாம் அவர்கள் பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார்கள், தஹாவி என்று. இந்த ஊர் இன்றும் இருக்கிறது சயீத் என்ற பெயரில். இந்த தஹா என்ற ஊர் இன்னும் சயீத் என்ற பெயரில் மிஸ்ருடைய பிரதேசங்களில் சேர்ந்திருக்கிறது. இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா ஹனஃபி மதுஹபை பின்பற்றி வாழ்ந்தவர். ஹனஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்களுடைய நுணுக்கங்களை முழுவதுமாக அறிந்தவர். இவர்கள் ஹிஜ்ரி 239 பிறந்தார்கள். அபு ஜஃபர் அத்தஹாவி 239 ஹிஜ்ரியில் பிறந்தார்கள். இவர்கள் சிறு வயதிலேயே குர்ஆனை முழுவதுமாக மனனம் எடுத்தார்கள். இவர்களுடைய குடும்பத்தை பார்த்தால் இவருடைய தந்தையும் மார்க்க கல்வியை பயின்றவர், இவருடைய தாயும் மார்க்க கல்வியை பயின்றவர்கள். இவர்களுடைய குடும்பத்தில் இருந்த எல்லா உறுப்பினர்களும் அவரவர்களுடைய துறையில் மார்க்க கல்வியை பெற்றவர்கள். இவர்களுடைய தந்தை முஹம்மது இல்முடைய கலையில் மிக மூத்த அறிஞர்களில் ஒருவர், குணங்களையும் ஒழுக்கங்களையும் சிறப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய இமாமாக இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்திலேயே இருந்தார்கள். அதனால் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய தந்தையான இமாம் முஹம்மது அவர்களிடத்தில் இருந்து எளிதாக இல்மை எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருந்தது. அதனால் சிறு வயதிலேயே தந்தையிடத்திலிருந்து மார்க்க கல்வியை எடுத்துக்கொண்டார். லா இலாஹா இல்லல்லாஹ், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுக்கிறானோ இந்த அருளை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பார். நாம் எல்லாம் சொல்ல முடியாது இல்லா மஷா அல்லாஹ், என்னுடைய தந்தையிடத்திலிருந்து தீனுடைய கல்வியை எடுத்துக்கொண்டேன் என்று.
எம்முடைய தந்தையிடத்திலிருந்து உலக கல்வியை வேண்டுமானால் எம்மிலே பலர் எடுத்திருக்கலாம். தீனுடைய கல்வியை என்னுடைய தந்தையிடத்திலிருந்து கற்றேன் என்று எம்மிலே பலரால் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய இமாம்களுக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பார். இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய சிறு வயதிலேயே தங்களுடைய தந்தையிடத்திலிருந்து ஃபிக்ஹையும் அதபையும் குர்ஆனுடைய சட்ட நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய தந்தை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதுஹபை அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள். அதற்கு பிறகு இவர்களுக்கு இரண்டாவது ஆசிரியராக விளங்கியவர் குர்ஆனுடைய முழுமையான மனனத்திற்கு அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு முஹம்மத். அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு முஹம்மத் மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர். இவரும் அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு முஹம்மத் அவர்களிடத்திலிருந்து முழுவதுமாக குர்ஆனை மனனம் செய்தார்கள். அல்லாஹுடைய அருளால் மின் மஸ்ஜிதி உமர் அம்ர் இப்னு ஆஸ் இன்றும் மிஸ்ரில் இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸ் என்ற பள்ளியில் அமர்ந்து அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு முஹம்மத் அவர்களிடத்திலிருந்து குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தார்கள். பின்னால் இல்மை தேடுவதற்காக இமாம் அல் மசனி இவர்களுடைய மாமா இவருடைய சாட்சா இமாம் அல் மசனி அவர்களிடத்திலிருந்து முழுவதுமான இல்மை தேடுவதற்காக அவர்களிடத்திலேயே அமர ஆரம்பித்தார்கள். இமாம் அல் மசனி ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்கள். ஷாஃபி மதஹபுடைய ஷாஃபிஈ மதஹபுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள். அதனுடைய சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர்கள். அப்போ அவருடைய முழு குடும்பமே நம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்களுடைய நுணுக்கங்களை அறிந்த குடும்பமாக இருந்தாலும் இவர்கள் ஆரம்ப கல்வியிலிருந்து நம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்களோடு வளர்ந்தாலும் தங்களுடைய 20வது வயதில் நம் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்களோடு அமர்ந்து நம் அபு ஹனீஃபாவுடைய மதுஹபை அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இமாம் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் சிறு வயதிலிருந்தே தங்களுடைய வாலிபத்தை அடையும் வரை முழுவதுமான அவர்களுடைய முழு வாழ்க்கையுமே இந்த தீனுடைய கல்வியை கற்பதாகவே அமைந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறப்பை அவர்களுக்கு கொடுத்தான். இவர்கள் வளர்ந்து வரும் பொழுது மார்க்க சட்டங்களுடைய நுணுக்கங்களிலும் அகீதாவுடைய விஷயங்களிலும் சுன்னாவுடைய விஷயங்களிலும் குர்ஆனுடைய விஷயங்களிலும் முழுவதுமான ஞானத்தை எல்லா துறைகளிலும் எல்லா துறை சார்ந்த ஆலிம்களிடமிருந்தும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஷுயூஃபல் அவர்களுடைய ஆசிரியர்களில் மிக முதன்மையானவர்கள் அஹமது பின் ஷுஐப் பின் அலி அன் நசாஇ சாஹிபு சுனன். இமாம் நசாஇ ரஹ்மஹுல்லா அவர்கள் அஹமது பின் அபி இம்ரான் அல் காதி அஹமது பின் அபி இம்ரான் அல் காதி என்ற மார்க்க அறிஞரிடமிருந்து இஸ்மாயில் பின் யஹ்யா அல் மசனி அவர்களுடைய சாட்சா அவர்களிடத்திலிருந்து பஹரி பின் நஸ்ர் பின் சாபிக் அல் ஹவுலானி தில்மீது ஷாஃபிஈ ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவரான பஹரி பின் நஸ்ர் என்ற மாணவரிடத்திலிருந்தும் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா தங்களுடைய இல்மை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா இது போன்ற பெரிய உலமாக்களிடமிருந்து இல்மை பெற்ற மாணவர்களில் ஒருவர். இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய காதிகள் தீர்ப்பாளர்களிடத்திலே சென்று வாதம் செய்வது, அவர்கள் கண்மூடித்தனமான ஏதாவது சட்டத்தை கூறினால் அதற்கு மாற்றமாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து விளக்கங்களை எடுத்துக் கொள்ளுமாறு ஏவுவது, நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பது, தங்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை எவ்வளவு முழுமையாக செய்ய முடியுமோ அவ்வளவு முழுமையாக செய்யக்கூடிய பணியில் நம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள். அகீதாவுடைய துறையிலும் சுன்னாவுடைய துறையிலும் இன்னும் அதபுல் அஹ்லாக்குடைய துறையிலும் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாவுடைய புத்தகங்கள் பிரசித்தி பெற்றது. இப்படி வாழ்ந்த இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 321 அவர் அன்று துல்கஅதா மாதம் தங்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு முடித்து கொடுத்தான். ஹிஜ்ரி 321 எப்போது பிறந்தார்கள்? ஹிஜ்ரி 239 பிறந்த இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 321 இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இவர்களுடைய மகன்களில் ஒருவர் அலி இப்னு அஹமது இப்னு முஹம்மது அத்தஹாவி. இவர்கள் ஒருவர் தான் இவர்களுடைய மகன்களில் ஒருவர் அலி இப்னு அஹமது இப்னு முஹம்மது அத்தஹாவி. இதுதான் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கை சுருக்கம். இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா மிஸ்ருடைய தஹா என்ற ஊரில் 239 பிறந்தார்கள். அவருடைய ஆரம்ப ஆசிரியராகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தந்தையான முஹம்மத் அவர்களை அல்லாஹ் நியமித்தான். அதற்கு பிறகு ஹிஃபதுடைய ஆசிரியராக அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு முஹம்மத் அவர்களிடத்திலிருந்து
அம்ர் இப்னு ஆஸுடைய பள்ளி அந்த பெயர் சூட்டப்பட்ட பள்ளியில் இருந்து இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா தங்களுடைய ஹிஃபுதை பூர்த்தி செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய சாட்சாவான அபு இமாம் அல் மசனி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலிருந்து எழுமை பெற்றார்கள். அதற்கு பிறகு இவர்கள் ஷாஃபி மதஹபிலிருந்து இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய புரிதலுக்கு தங்களுடைய புரிதலை மாற்றிக்கொண்டு அதனுடைய இமாமாகவே தங்களுடைய முழு வாழ்க்கையையும் கழித்தார்கள். இதுதான் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அகீதா தஹாவி என்ற நூலுக்கு நுழைவோம். இந்த நூலுடைய விரிவுரையாக நாம் எடுத்துக்கொண்ட ஆசிரியர்களின் புத்தகங்கள் அத்துப்தூர் சாலிஹ் இப்னு ஃபௌசான் இப்னு அப்துல்லா இப்னு ஃபௌசான் சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விரிவுரை மற்றும் குறிப்பீடுகளுடைய புத்தகம், இமாம் முஹம்மது நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த அகீதா தஹாவிக்கு எழுதிய விரிவுரை அல்லது குறிப்பேடு, இந்த இரண்டு விரிவுரைகளை வைத்துதான் எம்முடைய இந்த மார்க்க சபை அமையும். இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய மத்தனை முதலாவதாக வாசிக்கிறேன். இந்த அகீதாவை பொறுத்தவரை இது ஒரு பக்கங்களாக அகீதாவை விளக்கக்கூடிய மத்தனாக அந்த எழுத்தாக இது அமையாது. இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிறப்பம்சமே ஒரு மிகப்பெரிய அகீதாவை புரியக்கூடிய மிக அதிகமான வரிகளில் புரிய வேண்டிய அகீதாவை ஒரே வரிகளில் சுருக்கமாக எழுதியிருப்பார்கள். அதிகமாக எழுத்துக்களோடு புரிய வைக்கப்பட வேண்டிய அகீதாவை இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா மிக சுருக்கமாக ஒரே வரியில் எழுதியிருப்பார்கள். அப்படிப்பட்ட இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதாவுடைய அந்த வரிகள் நாம் பார்க்க இருப்பது 228 வரிகள். 228 வரிகள் தான் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க இருப்பவை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வேகமாக சென்றாலும் அதை எளிதாக புரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. முதலாவதாக மத்தனை வாசிக்கிறேன். قال علامة الحجة الإسلام أبو جعفر الوراق الطحاوي بمصر رحمه الله هذا ذكر بيان عقيدة أهل السنة والجماعة على مذهب الفقهاء الملة أبي حنيفة النعمان بن ثابت الكوفي وأبي يوسف يعقوب بن إبراهيم الأنصاري وأبي عبد الله محمد بن الحسن الشيباني رضوان الله عليهم أجمعين وما يعتقدون من أصول الدين ويدينون به رب العالمين نقول في توحيد الله معتقدين بتوفيق الله إن الله واحد لا شريك له ولا شيء مثله ولا شيء يعجزه ولا إله غيره قديم بلا ابتداء دائم بلا انتهاء لا يفنى ولا يبيد ولا يكون إلا ما يريد لا تبلغه الأوهام ولا تدركه الافهام ولا يشبه الانام حي لا يموت قيوم لا ينام. இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அந்த மத்தனிலிருந்து 10 வரிகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பாரம்பமாக ஷேக் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹாதா திக்ரு பயான் அகீதத்தி அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ. நாம் சொல்ல இருக்கின்ற இந்த குறிப்புகள் எல்லாம், இந்த தொகுப்புகள் எல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ சுன்னத்தையும் அந்த சுன்னா சார்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தையும் உரிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. பின்னால் இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அவர்களுடைய அந்த கூட்டத்துடைய அகீதாவை பற்றி தான் நாம் இங்கே தொகுத்திருக்கிறோம். இந்த அகீதா யாரை சாரும்? அலா மத்ஹபி ஃபுகஹா இல்மில்லா, இந்த மார்க்கத்துடைய மார்க்க சட்ட வல்லுநர்களாகிய அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அன்நுஅமான் இப்னு தாபித்துல் கூஃபி, அவருடைய உண்மையான பெயர் அன்நுஅமான் இப்னு தாபித்துல் கூஃபி. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை இது சாரும். அபு யூசுப் யாகூப் இப்னு இப்ராஹிம் அல் அன்சாரி, அபு யூசுப் ரஹிமஹுல்லா அவர்களை சாரும். அபி அப்துல்லா முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி இவர்களை சாரும் ரஹிமஹுல்லா. அபு ஹனீஃபா அவர்களுடைய மாணவர்கள் தான் அபு யூசுப் அவர்களும் அப்துல்லா இப்னு முஹம்மது இப்னு ஹசன் அஷ்ஷைபானி அவர்களும். இந்த இருவரும் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள். நான் கூறுகின்ற தஹாவி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், நான் கூறுகின்ற இந்த அகீதாவுடைய விஷயங்கள் யாருடைய வழியை தொடர்ந்திருக்குமானால் அபு ஹனீஃபா அவர்களையும் அவர்களுடைய மாணவர்களாகிய அபு யூசுப் அவர்களையும்
அவர்களுடைய இன்னொரு மாணவர்களாகிய அபு அப்துல்லா முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி ரஹிமஹுல்லா இவர்களைத்தான் இந்த அகீதாச்சாரம். இவர்கள் யார்? ஹனஃபி மதுஹபுடைய சட்ட வல்லுநர்களில் ஒருவர், ஹனஃபி மதுஹபுடைய புரிதல்களை அடைந்த சட்ட வல்லுநர்களில் ஒருவர். அதனால் அபு ஹனீஃபா அவர்களையும் அவர்களுடைய இரண்டு மாணவர்கள் எந்த அகீதாவில் இருந்தார்களோ அந்த அகீதாவுடைய தொகுப்பை விவரிக்கக்கூடியதுதான் இது. என்ன சொல்ல வருகிறார்கள்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா எதுவோ அதுதான் நான் கூறுபவை. பின்னால் சொல்லுவார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ யாரெல்லாம், அதிலே ஒருவர் யார்? அபு ஹனீஃபா. அதிலே ஒருவர் யார்? அவர்களுடைய இரண்டு மாணவர்கள். இவர்களும் அதில் இருக்கிறார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய மற்ற அறிஞர்களும், அவர்களை பின்தொடர்ந்த மற்ற அறிஞர்களும் இருக்கிறார்கள். இதனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் எதிலெல்லாம் ஒன்று சேர்ந்தார்களோ அந்த அகீதாவை விளக்கக்கூடிய தொகுப்பு தான், புத்தகம் தான் இந்த அகீதா அத்தஹாவி. வமா யஅத்தகிதூன மின் உஸூலுத்தீன் வயதீனூன பிஹி ரப்பில் ஆலமீன். அவர்கள் கொண்டிருந்த கொள்கைகளும் அவர்கள் அல்லாஹுவை பற்றி ஏற்றுக்கொண்டிருந்த முறைகளும் இந்த தொகுப்பில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த உலமாக்கள் அவர்கள் என்ன கொள்கையில் இருந்தார்கள், அவர்கள் அல்லாஹுவை பற்றி என்ன புரிதலில் இருந்தார்கள் என்ற முழு விவரத்தையும் இந்த கிதாபிலே நான் கூறியிருக்கின்றேன் என்று இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா இந்த புத்தகத்துடைய முன்னுரையாக இந்த வரிகளை கொண்டு வருகிறார்கள். இதில் என்ன சொல்கிறார்கள்? அக்கீதா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அக்கீதா என்றால் என்ன? அக்கது என்ற வார்த்தையிலிருந்து உருவானது அக்கீதா. அக்குது என்றால் இருக்க கட்டுதல் அல்லது உறுதியாக இருத்தல், எந்த சந்தேகமும் தடுமாற்றமும் இல்லாமல் நிலையாக இருத்தல் என்ற வார்த்தைக்கு அக்கது என்று சொல்லப்படும். அதிலிருந்து உருவானதுதான் அல் அக்கீதா. ஏன் இந்த அக்கீதா என்ற வார்த்தையை மார்க்க அறிஞர்கள் கொள்கை என்ற வார்த்தைக்கு உதாரணமாக ஆக்கினார்கள் என்றால், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் பதிய வைக்கப்பட வேண்டிய விஷயம் என்ற காரணத்தால் இந்த அக்குத் என்ற வார்த்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அக்கீதா என்ற வார்த்தையை உலமாக்கள் இந்த கொள்கைக்கு பயன்படுத்தினார்கள். அதைத்தான் ஷேக் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்கிறார்கள், இது அக்கீதா, இது ஒரு கொள்கை. அக்கீதா என்றால் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய காலத்திலோ அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலோ இந்த வார்த்தை பயன்பாட்டிலே கிடையாது. ஏன்? இதனை பற்றி அறியக்கூடிய ஆர்வம் எப்போது ஏற்பட்டதென்றால், சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொள்கையை போதித்தார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் என்ன கொள்கையை கூறினானோ அதை அப்படியே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் இடத்திலே கொள்கை விஷயத்தில் எந்த நேரத்திலும் கருத்து வேறுபாடு வந்தது கிடையாது. வந்தாலும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் நேரடியாக கேட்டு அதை தெளிவுபெற்றிருப்பார்கள். அதனால் சஹாபாக்களுடைய அகீதா எதுவாகத்தான் இருந்தது? குர்ஆன் சுன்னாவாகத்தான் இருந்தது. அதில் எந்த சந்தேகமும் அவர்கள் கொள்ளவில்லை. அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள் அவர்களிடத்திலும் பெரும்பாலும் அகீதாவுடைய விஷயத்தில் சந்தேகம் வரவில்லை. ஆனால் எப்போது ஃபிக்ஹுடைய சட்டங்கள் அதிகமாகி ஹிலாஃபுகளும் பிரிவுகளும் அதிகமானதோ, கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளும் அதிகமானதோ, அப்போதுதான் இந்த கொள்கை விஷயத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டிய முக்கிய நேரம் உருவானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான சில உலமாக்களை இந்த சமூகத்திலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த உலமாக்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகீதாவுடைய விஷயத்தை உறுதிப்படுத்தினான். அதிலே மிக சிறந்த உலமாக்களாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த நான்கு இமாம்கள் அழைக்கப்படக்கூடிய அந்த நான்கு இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. இவர்கள் ஃபிக்ஹுடைய சட்ட நுணுக்கங்களை முழுவதுமாக அறிந்த இமாம்களில் நான்கு பேர்கள். இந்த நான்கு பேர்களும் இந்த அகீதாவுடைய விஷயத்தில் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இந்த அபு ஹனீஃபாவுடைய வழியை பின்பற்றுகிறோம் என்று கூறுகின்ற பலர், அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்ன அகீதாவில் இருந்தார்கள் என்று கேட்டால் தெரியாது. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா எப்படி தொழச் சொன்னார்கள் என்று கேட்டால் தெரியும். ஃபிக்ஹுடைய சட்டங்களை அறிந்த பலர் தான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவருடைய வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா இவர்கள் எல்லாம் என்ன அகீதாவில் இருந்தார்கள் என்ற கல்வி பெரும்பாலான மக்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற அறிஞர்களின் மூலமாக இந்த கொள்கையை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். இந்த கொள்கையை பற்றிய விளக்கங்களை அவர்கள் மக்களுக்கு தெரிவித்தார்கள், அதை புத்தகங்களாக எழுதினார்கள். யாராவது கொள்கைக்கு மாற்றமாக நடந்தால் அவர்களுக்கு ரத்து, அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள் இந்த நான்கு இமாம்களும்.
அவர்களை பின்தொடர்ந்த ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்களாகிய இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு ஹுசைமா, இப்னு குதைபா, இது போன்ற ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்கள், தஃப்சீர் கலையுடைய வல்லுநர்கள், இமாம் தபரி, இமாம் இப்னு கதீர், இமாம் பகவி, இது போன்ற தஃப்சீர் கலையுடைய வல்லுநர்கள், இவர்கள் எல்லோருமே அகுல் சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த எல்லா உலமாக்களும் இந்த அகீதாவை பற்றி பேசியிருப்பார்கள். அகீதாவுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். கொள்கையில் தங்களுடைய சமூகத்தை முதலில் தூய்மைப்படுத்துவார்கள். கொள்கையில் அந்த சமூகம் தூய்மையாக இல்லாமல் எதில் தூய்மையாவதையும் அந்த இமாம்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அதனால் தான் சொன்னார்கள், அல் இஸ்லாமு அகீதா, இந்த இஸ்லாம் அகீதா கொள்கை, அதனுடைய கிளைகள் தான் ஷரியா, சட்டங்கள், நுணுக்கங்கள், தொழுகையுடைய முறைகள், இதுவெல்லாம் அதனுடைய கிளைகள், அதிலிருந்து வருபவை. எந்த ஒரு சமூகத்துடைய ஷரியத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அதனுடைய அகீதா தூய்மையாகாத வரை. அந்த சமூகத்துடைய அகீதா தூய்மையாக இல்லை என்றால், கொள்கை தூய்மையாக இல்லை என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஷரியத்தை அங்கீகரிக்க மாட்டான். அந்த வரிசையில் உள்ளவர்கள் தான் இமாம் அபு ஜஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா. அபு ஜஃபர் அத்-தஹாவி மிஸ்ருடைய பிரதேசத்தில் பிறந்த இவர்கள் அக்கைதாவுடைய விஷயத்தில் அதிகம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். குறிப்பாக அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்ன அக்கைதாவை சொன்னார்களோ அதை மக்களிடத்தில் தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும் என்று அதிக சிரமத்தை எடுத்தவர்கள் இமாம் அபு ஜஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா. இமாம் அபு ஜஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா கூறுகின்ற இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவருடைய அக்கைதா பின்வரக்கூடிய விஷயங்களை எமக்கு தெரியும். இந்த அகீதா இன்று அபு ஹனீஃபாவுடைய மதுகபை வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்தில் சென்று பாருங்கள், ஒரு கடுகு கூட இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அவர்களை அகீதாவுடைய விஷயத்தில் தூய்மைப்படுத்தி இருந்தால் இவர்களை விட்டு அந்த இமாம்கள் எல்லாம் தூரமானவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ன சொல்கிறார்கள், இது கொள்கை. யாருடைய கொள்கை? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் என்ன? முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்றால் என்ன? அஹ்ல் என்றால் உடையவர்கள், சொந்தக்காரர்கள் என்று அர்த்தம். அஹ்ல், அஹ்ல் என்றால் உடையவர்கள், சொந்தக்காரர்கள், இதற்கு உரித்தானவர்கள், உரிமையானவர்கள். அஸ்-சுன்னா, சுன்னா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. அல் ஜமாஅ என்றால் கூட்டம். என்ன கூட்டம்? குர்ஆன் சுன்னாவில் நிலைத்திருக்கக்கூடிய கூட்டம். யார் அவர்கள்? அஸ்ஹாபு நபி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள். இப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய, அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களும் எதிலே ஒன்று சேர்ந்திருந்தார்களோ அதிலே ஒன்று சேரக்கூடிய அதற்கு உரித்தான கூட்டம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இந்த வார்த்தை வேண்டுமானால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாமல் இருக்கலாம். ஆனால் சஹாபாக்கள், தாபிஈன்கள் அவர்களுடைய காலத்தில் தான் இந்த வார்த்தை வழக்கத்திலே வர ஆரம்பித்தது. ஏன் வழக்கத்திலே வர ஆரம்பித்தது? சஹாபாக்களிடத்திலும் தாபிஈன்களிடத்திலும் பல அகீதாவுடைய விஷயத்துடைய பிரிவுகள் உருவான ஆரம்பித்தது. ஷியாக்கள் உருவாகினார்கள். அவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டு, அவர்களை கடவுளுடைய தரத்திற்கு கொண்டு சென்று, எப்படி அலி அவர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலீஃபாவாக, முதல் ஹலீஃபாவாக கருதி அபூபக்கர், உமர், உஸ்மான் அவர்கள் அனைத்தையும் சபிக்க ஆரம்பித்தார்கள். அலி அவர்கள் தான் முதல் ஹலீஃபாவாக மாறி இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஷியாக்கள் கூறினார்கள், அலிக்கு அல்லாஹுடைய தன்மைகள் எல்லாம், சில தன்மைகள், அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று பிறகு சொல்ல ஆரம்பித்தார்கள். அலி ரதியல்லாஹு ஒரு முறை சொன்னார்கள், இந்த ஷியாக்களை எல்லாம் நெருப்பால் எரித்து விடுங்கள் என்று. அப்போது சொன்னார்கள், நெருப்பால் எரிப்பது யாருடைய தன்மை? அல்லாஹுடைய தன்மைதான். அதனால் நெருப்பால் எரிக்க கட்டளையிட்ட அலி அவர்கள் எங்களுடைய இறைவன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பார்கள். இப்படி ஷியாக்கள் கிளம்பினார்கள். சஹாபாக்களை விமர்சனம் செய்து விட்டு, சஹாபாக்களை ஏசி விட்டு, சபித்து விட்டு ஹாரிஜியாக்கள் வெளியாகினார்கள். கொள்கை விஷயத்தில் பல குழப்பங்கள் வர ஆரம்பித்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கொண்டு வந்த விதியை மறுக்கக்கூடிய கூட்டம் உருவானது. அல்லாஹுடைய தன்மைகளுக்கு மாற்று விளக்கம் சொல்லக்கூடிய கூட்டம் உருவானது. அல்லாஹுடைய குர்ஆனை அல்லாஹுடைய மஹ்லூக்காக, படைப்பினமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் உருவானது. இப்படி கொள்கை விஷயத்தில் பல கூட்டம் உருவான பொழுது அந்த உருவான கூட்டங்கள் எல்லாம் தங்களை எப்படி அழைத்து கொண்டது? நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள், நாங்கள் தான் உண்மையான முவஹ்ஹிதுகள்,
நாங்கள் தான் உண்மையாக குர்ஆன் சுன்னாவை கொண்டு தீர்ப்பளிக்க கூடியவர்கள் என்று அவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களை ஷியாக்கள் என்றோ ஹாரிஜியாக்கள் என்றோ முஅ்தஸிலாக்கள் என்றோ ஜஹ்மியாக்கள் என்றோ அழைக்கவில்லை. யார் அழைத்தது? அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் தான் அவர்களை அழைத்தார்கள். அவர்கள் ஹாரிஜியாக்கள் ஷியாக்கள் வெளியானவர்கள் பிரிவுகள் என்று அவர்கள் தங்களை முவாஹிதுகள் முஸ்லிம்கள் என்று அடையாளம் காட்டிக் கொண்டார்கள். அப்படி என்றால் முஸ்லிம்கள் என்ற பதத்திற்கு ஒரு தனி பெயர் கொடுக்கப்பட வேண்டும். இந்த தனி பெயர் கொடுக்கப்பட்டால் தான் யார் சரியான அகீதாவில் இருக்கிறார்கள் யார் பாத்திலான அகீதாவில் இருக்கிறார்கள் என்ற தெரிவு ஏற்படும். அதனால் தான் பல ஹதீஸுடைய தொடர்களை கொண்டு தாபியின்களுடைய காலத்தில் வழக்கத்தில் வந்தது, முஸ்லிம்கள் சரியான அகீதாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் என்று. எப்படி இந்த வார்த்தையை எடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும், அதில் எல்லாம் நரகம் செல்லுவார்கள் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. யார் அந்த கூட்டம்? அல்லாஹ்வுடைய தூதரே என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது சொன்னார்கள், நானும் என் தோழர்களும், மா அன அலைஹி நானும் அஹ்லு சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் வாஸ்ஹாபி சஹாபாக்கள், இப்ப நானும் சஹாபாக்களும் எதில் இருக்கின்றோமோ அதில் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லு சுன்னா வல் ஜமா. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமா, அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும். அல்லாஹ்வுடைய தூதர் எது சொன்னார்கள்? அந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம் எது? நானும் என் சஹாபாக்களும் எதில் இருக்கிறோமோ அந்த கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அவர்கள் யார்? அல் ஜமா, ஜமாஅத்தோடு இருக்கக்கூடியவர்கள். எதில்? குர்ஆன் சுன்னாவில் ஜமாஅத்தோடு கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள். ஜமா என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் இதில் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸில் அல்பாரு சாரியா ரலியல்லாஹு அன் அவர்களுடைய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் காலத்தில் அதிகமான குழப்பங்கள் ஏற்படும், அதிகமான குழப்பங்கள் ஏற்படும். அந்த நேரத்திலே வஅலைக்கும் பிஸ்ஸுன்னதி, என்னுடைய சுன்னாவில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற என் ஹலீஃபாக்களுடைய சுன்னாவில் நிலைத்திருங்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்ப சுன்னா ஜமா இந்த இரண்டு வார்த்தையும் சேர்த்தார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமா. சஹாபாக்களுடைய காலத்தில் இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா குர்ஆனுடைய சூரத்துல் ஆல் இம்ரானுடைய ஒரு வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், யௌம தபியத்து உஜூஹு வ தஸ்வத்து உஜூஹு, மறுமையிலே சிலருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், மினுமினுத்துக் கொண்டிருக்கும், சிலருடைய முகங்கள் கருமையாக இருக்கும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், வெண்மையாக இருக்கக்கூடிய முகங்கள் யார் என்றால் அஹ்லு சுன்னா வல் ஜமா. இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள். கருமையாக இருக்கும் முகங்கள் யார் என்றால் அஹ்லு பிதா, பிதாஅத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உருவாக்கியவர்கள். இப்போ ஒரு சஹாபியே அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலும் சஹாபாக்களுடைய வழக்கத்தின் அடிப்படையிலும் இந்த வார்த்தை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ யார்? சுருக்கமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோழர்கள் இருந்த வழி. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோழர்கள் இருந்த வழி. அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களுடைய தோழர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ, அவர்கள் எந்த அகீதாவை கொண்டிருந்தார்களோ, எந்த இபாதத்துடைய முறைகளை கொண்டிருந்தார்களோ, எந்த அகலாக்கை பண்புகளை கொண்டிருந்தார்களோ, என்ன வழிமுறைகளை தங்களுடைய அமல்களிலும் குர்ஆன் சுன்னாவை புரிதலிலும் அவர்கள் கடைபிடித்தார்களோ, இந்த வழியில் மறுமை வரை இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களும் எந்த அகீதாவில், எந்த இபாதத்தில், எந்த அகலாக்கில், எந்த வழிமுறைகளில் இருந்தார்களோ, அந்த வழிமுறையில் அவர்களை பின்தொடர்ந்து மறுமை வரை வரக்கூடிய கூட்டம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை வரை ஒரு கூட்டம் என்னுடைய சமூகத்தில் சத்தியத்தில் நிலைத்திருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவார்கள். அதனால தான் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், நாம் கூறுகின்ற இந்த அகீதா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா கொள்கை என்ன அது? نقول في توحيد الله معتقدين بتوفيق الله, نقول ونعتقد في توحيد الله அவர்கள் கூறுகின்ற முதல் அகீதா, முதல் அகீதாவுடைய வரி. نقول في توحيد الله معتقدين بتوفيق الله,
அல்லாஹ், நாங்கள் அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய தௌஃபீக்கால் நாங்கள் கூறுகிறோம். அதனுடைய உண்மையான அர்த்தம், நாங்கள் கூறுகிறோம், அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இன் அல்லாஹ் வாஹிதும் லா ஷரீக லஹ், அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. இதனுடைய முதல் அக்கீதா இன் அல்லாஹ் வாஹிதும். சொல்லுங்க, இன் அல்லாஹ் வாஹிதும் லா ஷரீக லஹ், இன் அல்லாஹ் வாஹிதும் லா ஷரீக லஹ். நாங்கள் கூறுகிறோம், நகூலு வ நஅதகிது ஃபி தௌஹீதில்லாஹி அஸ்ஸ வஜல், நாங்கள் கூறுகிறோம், அதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். தௌஹீதுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய விஷயத்தில், தௌஹீத் என்றால் என்ன போன்ற போன அந்த துருசுல் முஹிமாவிலே பார்த்திருக்கோம். தௌஹீத் என்றால் என்ன? வஹத என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தௌஹீத். வஹத என்றால் என்ன? இதா ஜஅல ஷைஅ வாஹிதன், ஒரு பொருளை ஒன்றாக்குதல், ஒரு பொருளை ஒன்றாக்குதலுக்கு வஹத என்று அழைக்கப்படும். தௌஹீத் என்ற பதத்துடைய உண்மையான அர்த்தம் இஃப்ராதுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா பில் இபாதா வ தர்கு இபாதத்தி மா ஸிவா, அல்லாஹுவை இபாதத்தில் ஒருமைப்படுத்தி அந்த இபாதத்தை மறுக்கக்கூடிய ஷிர்கை விட்டு முற்றிலுமாக தூய்மையாக்குதல் தான் தௌஹீத். இந்த தௌஹீத் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும், நான்கு கிடையாது, ஐந்து கிடையாது. சில நான்கு ஐந்து என்று தங்களுடைய உரைகளில் சேர்ப்பார்கள். இவர்கள் எல்லோரும் குர்ஆன் சுன்னாவுடைய எல்லையை விட்டு கடந்தவர்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையின்படி தௌஹீத் மூன்று வகைதான் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில். அத்தௌஹீத் என்ன மூன்று வகை? தௌஹீதுர் ருபுபியா வ தௌஹீதுல் உலூஹியா வ தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் ஸிஃபாத். தௌஹீதுர் ருபுபியா வ தௌஹீதுல் உலூஹியா வ தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் ஸிஃபாத். சுருக்கமாக தௌஹீதுர் ருபுபியா என்றால் என்ன? அல்லாஹுவை அவனுடைய அவன் தனக்கு கூறியிருக்கின்ற பண்புகள், அல்லாஹ் படைப்பாளன், அல்லாஹ் உணவளிப்பவன், அல்லாஹ் தடுப்பவன், அல்லாஹ் கொடுப்பவன், அல்லாஹ் மழை இறக்குபவன், அல்லாஹ் மழையை தடுப்பவன், அல்லாஹ் குழந்தைகளை கொடுப்பவன், அல்லாஹ் உயிரை கொடுப்பவன், அல்லாஹ் மரணிக்க செய்பவன், இது போன்ற அல்லாஹ் தனக்கு செயலாக கூறிய, தான் செய்யக்கூடிய செயலாக கூறிய அனைத்தும் அல்லாஹ் ஒருவனைத்தான் சாரும், அல்லாஹ் ஒருவனைத்தான் சாரும் என்று நம்பிக்கை கொள்வது தௌஹீதுர் ருபூபியா. இரண்டாவது தௌஹீதுல் உலூஹியா அல்லது தௌஹீதுல் இபாதா, இபாதத்திலே அல்லாஹுவை ஒருமுகப்படுத்துதல். அல் இபாதா அத்துல், பணிவு என்ற அர்த்தம். பணிவோடும் நேசத்தோடும் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவனையே சாரும் என்று வணக்க வழிபாடுகள் அனைத்திலும் அல்லாஹுவை ஒருமுகப்படுத்துதல். தொழுகை அல்லாஹ் ஒருவனுக்கு தான், நோன்பு அல்லாஹ் ஒருவனுக்கு தான், சலா அல்லாஹ், சௌம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான், ஜகாத் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். இப்படி வணக்க வழிபாடுகளுடைய தன்மைகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சாரும். பணிவோடும் நேசத்தோடும் அதை அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் பின்தொடரக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்குதல் என்ன? தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் ஸிஃபாத், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் ஸிஃபாத் என்றால் என்ன? அல்லாஹ் தனக்கு கூறிய பெயர்கள், அல்லாஹ் தனக்கு கூறிய பண்புகள், இவை அனைத்தும் அல்லாஹ் எப்படி கூறினானோ அப்படியே எந்த விளக்கமும் சொல்லாமல் அல்லாஹ்விற்கு இந்த பண்பா, ஆம் அல்லாஹ்விற்கு இந்த பண்புதான், அல்லாஹ்விற்கு இந்த பெயரா, ஆம் அல்லாஹ்விற்கு இந்த பெயரு தான் என்று எந்த விளக்கமும் சொல்லாமல் அப்படியே நம்பிக்கை கொள்ளுதல் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் ஸிஃபாத். அல்லாஹ் தனக்கு கூறிய பெயர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ் தனக்கு கூறிய தன்மைகள் அல்லாஹ்வுடைய தன்மைகள், அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடாது, அதை மாற்றி சொல்லக்கூடாது, இது அதனுடைய விளக்கமாக இருக்கலாம், இது இதனுடைய விளக்கமாக இருக்கலாம் என்று அல்லாஹ் தனக்கு கூறிய தன்மைகளில் விளக்கம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, அல்லாஹ் தனக்கு கூறாத பெயர்களை தன்மைகளை கூறக்கூடாது. பார்க்கலாம் எப்படி சிலர் சொல்லுவார்கள், அல்லாஹ் தன் நாவால் கூறினான். யா அல்லாஹ், அல்லாஹ் தனக்கு நாவு இருக்கின்றது குர்ஆனிலே கூறினானா? அல்லாஹ் தனக்கு நாவு இருக்கின்றது சுன்னாவிலே கூறினானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அப்போது அல்லாஹ் தன் நாவால் கூறினான் என்று அல்லாஹ் தனக்கு குறிப்பிடாத தன்மையை அல்லாஹ்விற்கு கொடுத்தால் அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமமாகிவிடும். மிக சாதாரண விஷயம், வழக்கத்தில் சொல்லக்கூடிய விஷயம். நான் கூட முன்னால் உள்ள உரைகளில் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கேன். அல்லாஹ் தன்னுடைய நாவால் கூறினான் என்று வழக்கத்திலே சொல்லும் போது
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் அதிலிருந்து தௌபா செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அதனால் அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹுடைய பெயர்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்ளுதல், அல்லாஹுடைய தன்மைகளில் அல்லாஹ் தனக்கு குறிப்பிடாத தன்மைகளை அல்லாஹ்விற்கு கொடுக்காமல் இருத்தல், தௌஹீதுல் அஸ்மா வ ஸிஃபாத். இதில் இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவராகிய முஹம்மது இப்னு ஹசன் அவர்கள் ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கிறார்கள். இத்தஃபகுல் ஃபுகஹா, மார்க்க சட்ட வல்லுநர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். குல்லுஹும் மின் அஷ்ஷர்க்கி இலல் கர்ப், கிழக்கு மேற்கில் இருந்து எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஈமான் பில் குர்ஆன் வல் ஹதீஸ் அல்லதி ஜாஅ பிஹா அஸ்ஸிகாத் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் கொள்கிறார்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தன்மைகளை, மின் கைரி தஃப்ஸீரில், எந்த ஒரு விளக்கமும் சொல்லாமல், வலா வஸ்வின், அதனுடைய அதற்கு எந்த ஒரு வடிவத்தையும் ஏற்படுத்தாமல், வலா தஷ்பீஹின், அதை எதனோடும் ஒப்பிடாமல் அவர்கள் அப்படியே நம்பிக்கை கொள்கிறார்கள். கிழக்கு மேற்கில் உள்ள எல்லா உலமாக்களும் யார் அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு பெயர்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார்களோ தன் அறிவுக்கு புரிந்தபடி அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை விட்டு பிரிந்தவர்கள். அஹ்லு தலால், அவர்கள் தலாலத் வழிகேட்டின் பக்கம் சென்றவர்கள். அஹ்லுல் பித்அ, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கிய பித்அத்துடைய கூட்டத்தார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் யார், குர்ஆன் சுன்னாவிலே அல்லாஹ்விற்கு வரக்கூடிய பெயர்கள் தன்மைகள் அனைத்தையும் அப்படியே எந்த விளக்கமும் கொடுக்காமல் நம்பிக்கை கொடுப்பார்கள். அல்லாஹ்விற்கு கரம் என்று அல்லாஹ் கூறுகிறானா? ஆம், அல்லாஹ்விற்கு கரம் தான். அது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய உறுதியாக இருக்கலாம் என்று நாம விளக்கம் சொல்ல கூடாது. அல்லாஹ் தனக்கு கரம் இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கரம் தான். அல்லாஹ் தனக்கு கால் இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கால் தான். இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தன்மைகள். அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அல்லாஹ் கேட்கிறான். பின்னால் வரக்கூடிய அக்கீதாவில் ஷேக் ஸஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். அதனால் இந்த தௌஹீத் மூன்று வகையாக பிரிக்கப்படும். எப்படி? அல்லாஹ்வுடைய செயல்களை குறித்து குர்ஆன் சுன்னாவில் எதுவெல்லாம் வருகிறதோ அதுவெல்லாம் தௌஹீதுர், செயல்களை குறித்து வந்தா ருபூபியா. அல்லாஹுடைய இபாதா, அல்லாஹ் இபாதத்தை கட்டளையிடுகிறான், வணங்குமாறு ஏவுகிறான். இன்று வரக்கூடிய எல்லாம் தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுர் உலூஹியா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் என வரக்கூடிய எல்லாம் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். இதில் அனைத்திலும் அல்லாஹ்வை ஒருமுகப்படுத்துதல் தான் தௌஹீத் என்று அழைக்கப்படும். இதில் எது மேன்மையானது? தௌஹீதுர் ருபூபியாவை சொல்லுவதற்கு எந்த நபிமார்களும் அனுப்பப்படவில்லை. ஏன்? தௌஹீதுர் ருபூபியாவை அறிந்தவர்களாகத்தான் அந்த நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் இருந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வை படைத்தவன் என்று அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் உணவளிக்கிறான் என்பதை அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் தான் காக்கிறான், அல்லாஹ் தான் தடுக்கிறான், அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்ற எல்லா தன்மைகளையும் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் அணிந்திருந்தார்கள். தௌஹீதுர் ருபூபியாவை கூறுவதற்கு எந்த நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹ் அதற்கு அனுப்பவில்லை. எதை கூறுவதற்கு அனுப்பினான்? தௌஹீதுல் உலூஹியாவை. படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பிக்கை கொள்கிறீர்கள், அந்த படைத்தவனுக்கே வணக்க வழிபாட்டையும் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கேட்கிறான், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுங்கள் என்று கூறினார்கள் சொல்கிறார்கள். சூரத்து சாதுடைய 5வது வசனம், அஜஅல அலிஹத இலாஹு வாஹிதா, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய இறைவனை ஒருவனாக ஆக்குகிறீர்களா? இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுவார்களா? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணக்க வழிபாடுகள் மூலமாக ஒருமுகப்படுத்துங்கள் என்று சொன்னால் காஃபிர்களுடைய உள்ளங்கள் கடுகெடுக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியே உமக்கு முன்னால் எந்த ஒரு ரசூலையும் அல்லாஹ் அனுப்பவில்லை. என்ன நோக்கத்திற்காகத்தான்? லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன், என்னை தவிர வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு எந்த இறைவனும் இல்லை, என்னையே வணங்குங்கள். தௌஹீதுல் உலூஹியா என்ற கட்டளையை கொடுத்தே தவிர எந்த நபிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், இதிலே பல கூட்டம் வழிகட்டது. அல்லாஹுடைய தன்மைகளுக்கு விளக்கம் கூறி அல்லாஹுடைய தன்மைகளை மாற்றி பேசி அஷ்அரியாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், இது போன்றவர்கள் எல்லாம் அஸ்மா வஸ்ஸிஃபாத்திலே வழிகட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை நமக்கு கொடுப்பானாக. அதனால் அக்கீதா வத்தௌஹீத் வல் ஈமான் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஒரே அர்த்தம் தான். அக்கீதா என்றாலும் தௌஹீத் என்றாலும் ஈமான் என்றாலும் கொள்கையைத்தான் சாரும். இதில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ ஷேக் இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நகூலு ஃபி தௌஹீதில்லாஹ் வ முஅ்தகிதீன பி தௌஃபீக்கில்லாஹ், நகூலு ஃபி தௌஹீதில்லாஹ், நாம் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். யாரை சொல்கிறார்கள்?
அகுலுசுன்னாவுடைய கொள்கையை சுமக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், நகூலு ஃபி தௌஹீதில்லாஹ் முஅத்தகீதீன, அதை அப்படியே உறுதி கொண்டு. எதனால்? எங்களால் அல்ல, பி தௌஃபிக்கில்லாஹ். யாரால் சொல்கிறோம்? எப்படி இதை உறுதி கொண்டிருக்கிறோம்? அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய தௌஃபிக்கால். ஏ அல்லாஹ், எப்படிப்பட்ட அதப் பாருங்கள். உலமாக்களுடைய அதப் இதுதான். அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டு அல்லாஹுடைய அருளால் நாங்கள் இந்த அகீதாவை புரிந்திருக்கிறோம். யாரால்? அல்லாஹுடைய அருளால். நாங்கள் இந்த நேர்வழியில் இருக்கிறோம். யாரால்? அல்லாஹுடைய அருளால். இப்ப அல்லாஹுடைய அருளால் நாங்கள் இதை கூறுகிறோம், நாங்கள் இதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். என்ன? இன் அல்லாஹ் வாஹிதுன் லா ஷரீகலா, அல்லாஹ் ஒருவன் அனைத்திலும். வாஹிதுன் ஃபி தௌஹீதுர் ருபூபியா, வாஹிதுன் ஃபி தௌஹீதுல் உலூஹியா, வாஹிதுன் ஃபில் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். இவை அனைத்திலும் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்பது. ஏன் இணை வைத்தால் அது ஷிர்கிலே கொண்டு சென்று சேர்த்துவிடும். ஷிர்க் வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், சொர்க்கம் அவர்களுக்கு நிரந்தரமாக தடை செய்யப்படுகிறது. முதல் அகீதா என்ன? இன் அல்லாஹ் வஹீதுன் லா ஷரீகலா, அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை. இரண்டாவது அகீதா, வலா ஷைஅ மித்லு, வலா ஷைஅ மித்லு, அவனுக்கு சமமாக நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு சமமாக எதுவும் இல்லை. வலா ஷைஅ மித்லு, இதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை இது. சூரத்து ஷூராவுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை. அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் இக்லாஸுடைய 4வது வசனம், வலம் யகுல்லஹு குஃவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக சமமாக எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 22வது வசனத்தில் சொல்கிறான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு நிகராக சமமாக அவர்களை நீங்கள் ஆக்காதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மரியமுடைய 65வது வசனத்தில் சொல்கிறான், ஹல் தஅலமு லஹு சமியா, ஹல் தஅலமு லஹு சமியா, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அதனால் அல்லாஹ்விற்கு நிகராக, சமமாக, இணையாக, துணையாக யாரும் கிடையாது. அல்லாஹ்விற்கு நிகராக யாரும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவுமே இல்லை. இது யாருக்கு மறுப்பு? யார் அல்லாஹுடைய தன்மைகளுக்கு விளக்கம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு மறுப்பு. எப்படி விளக்கம் கொடுத்தார்கள்? அல்லாஹுடைய கரம் என்று சொன்னால், மனிதனுக்கும் கரம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கும் கரம் இருக்கிறது. அது எப்படி? அல்லாஹ் தனக்கு கரம் இருப்பதாக மனிதனுடைய தன்மையை ஒப்பிடுகிறான். அதனால் அல்லாஹ்விற்கு கரம் இல்லை, அல்லாஹ் தனக்கு கரம் என்று கூறுவது அல்லாஹுடைய அருள் என்று விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? உனக்கும் கரம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கும் கரம் இருக்கிறது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, உனக்கு இருப்பது போன்று அல்லாஹ்விற்கு கிடையாது. நீ இருக்கக்கூடிய நிலையை போன்று அல்லாஹ்விற்கு கிடையாது. இன்னொரு கூட்டம் என்ன சொன்னது? அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள், இது அல்லாஹ் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மனிதர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வும் கேட்கிறான், மனிதர்களும் கேட்கிறார்கள். அல்லாஹ்வும் பார்க்கிறான், மனிதர்களும் பார்க்கிறார்கள். இது எப்படி சமமாகும் என்று கூறி அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் மறுத்தார்கள். மதுஹபுல் முஅத்திலா என்ற கூட்டத்தார்கள், முஅத்திலாவுடைய வழியை சார்ந்த இவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விற்கு எந்த தன்மையும் கிடையாது, அல்லாஹ்விற்கு எந்த பெயரும் கிடையாது, எல்லாம் மறுக்கப்பட வேண்டியது. ஏன்? இது மனிதர்களுக்கு ஒப்பாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். அதனால் இந்த தன்மைகளை அல்லாஹ்விற்கு பொருத்தக்கூடாது என்று சொன்னார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கும், அந்த முஷப்பிஹா அல்லாஹுடைய தன்மைகளுக்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கும், முஅத்திலா அல்லாஹுடைய தன்மைகளை மறுக்கக்கூடியவர்களுக்கும், முஷப்பிஹா முஅத்திலா, இந்த இருவருக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். அல்லாஹுடைய தன்மைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறீர்களே, லைஸ கமிஸ்லி ஷை, விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் அல்லாஹ்விற்கு சமமாக, அல்லாஹுவை போன்று, அவனை போன்று எதுவும் இல்லை. அவர்கள் தன்மைகளுக்கு விளக்கம் சொன்னார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்திலேயே பதிலை வைத்திருக்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். பல்லா என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ் கேட்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ் பார்க்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ் பார்க்கிறான், நீ பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டா. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் கேட்கக்கூடிய சக்தியை போன்றா கிடையாது. அல்லாஹ்விற்கு அந்த தன்மை, அல்லாஹ் எப்படி கூறினானோ அப்படியே நம்பிக்கை கொள்வதுதான். இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷை, யார் அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு மாற்று விளக்கம் சொன்னார்களோ அவர்களுக்கு மறுப்பாக அமைகிறது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது தஅத்தில், அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தவர்களுக்கு.
விளக்கமாக அமைகிறது. மதுஹப் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த எல்லோரும் நம்பிக்கை கொள்வார்கள். நடுநிலையாக அல்லாஹ் எதை அவனுக்கு தன்மையாக பண்பாக கூறினானோ அது அப்படியே அவனுக்கு பொருந்தும். அதற்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லையே. லைஸ கமிஸ்லிஹி ஷை. மூன்றாவது, வலா ஷை யுஜிஸு, அவனை எதுவும் பலகீனப்படுத்தாது. அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை ஏதும் இல்லை, அவனுக்கு சமமாக எதுவும் இல்லை. வலா ஷை யுஜிஸு, அவனை எதுவும் பலகீனப்படுத்தாது. ஏன்? அவன் முழுவதுமான ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சூரத்துல் மாயிதாவுடைய 120வது வசனம். அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவனாகவே இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் முழுமையான ஆற்றல் உள்ளவனாகவே இருக்கிறான். இன்னஹு கான அலீமன் கதீரா, அல்லாஹ் அறிந்தவனாக, முழுவதுமான கதீர், ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவனுடைய ஆற்றலை எதுவும் பலகீனப்படுத்தாது, அவனுடைய ஆற்றலை எதுவும் குறைக்காது. எவ்வளவு கொடுத்தாலும் அவன் ஆற்றல் குறையாது. எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலையாக இருப்பான். எப்படி சொல்லக்கூடாது? அல்லாஹ் நாடிய விஷயங்களில் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடிய விஷயங்களில் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லுவது அஹ்லு பாத்தில், வழிகட்டிலே கொண்டு போய் விற்று. அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அப்படியே நாமும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதில் தான் ஆற்றல் உள்ளவன். சின்று சில பேச்சாளர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேர்வழிப்படுத்துவாராக. அல்லாஹுவால் செய்ய முடியாத காரியங்கள் என்று ஒரு பட்டியலை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக அந்த வழிகேட்டை. இப்ப எது சரியான அக்கீதா? அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் எது எதில் நாடுகிறானோ அதில் தான் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்வது தவறான ஒரு முடிவு, தவறான வழி. அது பாத்தில், அது தலால். அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து ஷூராவுடைய 29வது வசனத்தில், வமின் ஆயாத்திஹி கல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருப்பவை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருப்பவை வானம் பூமிகளுடைய படைப்பு. உமபத்த ஃபீஹிமா மின் தாப்பா, அல்லாஹ் இந்த பூமியில் பரப்பி இருக்கக்கூடிய கால்நடைகள். வஹுவ அலா ஜம்இஹிம் இதா யஷாஉ கதீர், அல்லாஹ் நாடிய பொழுது அனைத்தையும் அல்லாஹ் ஒன்று கூட்ட ஆற்றல் உள்ளவனாகவே இருக்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அது போன்று இன்னொரு அகீதா என்னவென்றால், நம்ம எல்லாம் இல்முடைய மாணவர்கள் என்பதால் குர்ஆனுடைய வசனத்திற்கு மானா வைக்கும் பொழுது, தர்ஜுமா செய்யும் பொழுது, ஹதீஸுடைய மத்தனுக்கு தர்ஜுமா செய்யும் பொழுது விளக்கத்தை முதலிலே சொல்லக்கூடாது. எதை சொல்ல வேண்டும்? அதனுடைய உண்மையான தர்ஜுமாவை முதலில் சொல்லிவிட்டு தான் அதனுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஏன்? விளக்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் சேர்த்தால் விளக்கமாக சொல்லும் பொழுது குர்ஆனுடைய வசனம் அப்படித்தான் சொல்கிறது என்று புரிந்து விடுவார்கள். அப்படி புரிதலை ஏற்படுத்தினால் யார் தவறு? அதனால் அகீதாவுடைய பாடத்தை படிக்கக்கூடிய காரணத்தால் சொல்கிறேன், குர்ஆனுடைய வசனத்தை சொன்னால் முதலில் அதனுடைய பொருளை சொல்ல வேண்டும், ஹதீஸுடைய சொன்னால் அதனுடைய பொருளை சொல்ல வேண்டும். அதற்கு பிறகுதான் உலமாக்களுடைய கருத்துக்கள், நாம் புரிந்தவற்றை நாம் அதிலே கூற வேண்டும். இப்போ மூன்றாவது என்ன? அல்லாஹ்வை எதுவும் பலகீனப்படுத்தாது. நான்காவது என்ன? அவனுக்கு நிகராக சமமாக, ஒலா இலாஹ கைரோ, அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை. ஒலா இலாஹ கைரோ, அவனை தவிர இறைவன் யார் யாரும் இல்லை. இது என்ன? தௌஹீதுல் உலூஹியா. லா மஅபூத பிஹக்கின் கைரோ, அல்லாஹ்வை தவிர வணங்கத் தகுதியான இறைவன் யாரும் இல்லை. எப்படி சொல்லக்கூடாது? அல்லாஹ்வை அல்லாஹ் தான் வணங்கத் தகுதியானவன் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் தான் வணக்க வழி, அல்லாஹுவை தவிர வணக்க வழிபாடுகள் யாருக்கும் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தாலிக பி அன்னல்லாஹ ஹுவல் ஹக், அல்லாஹ் தான் உன் வணங்க தகுதியான உண்மையான இறைவன். வ அன்னமா யதுஊன மின் தூனிஹி ஹுவல் பாத்தில், அவனை தவிர அழைக்கப்படுகிற எல்லாம் பொய்யானது. எதை சேர்த்து நான் சொல்ல வேண்டும்? அல்லாஹுவை இறைவன் இல்லை, யாரை தவிர? அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் தான் இறைவன் என்று சொல்வது தௌஹீதாக. யா அல்லாஹ் நீ தான் இறைவன், யா அல்லாஹ் உன்னைத்தான் வணங்குகிறேன் என்று சொல்லுவது பிரார்த்தனையுடைய அழகு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பு. அகீதாவுடைய விஷயம் இது, யாருக்கு தெரியும் அகீதாவுடைய விஷயம்? எப்படி சொல்ல வேண்டும்? யா அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் யாருக்கும் இல்லை, உன்னை தவிர. யா அல்லாஹ் இறைவன் யாரும் இல்லை, உன்னை தவிர. யா அல்லாஹ் படைப்பாளன் யாரும் இல்லை, உன்னை தவிர. இப்ப அல்லாஹ் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தும் பொழுது
அல்லாஹ் அல்லாமல் மக்கள் எண்ணி இருக்கக்கூடிய அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹுவை தௌஹீத் ஒருமுகப்படுத்த வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்கள், வலா இலாஹ கைரோ, ஒரு சின்ன வார்த்தை தான், அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்களை தஹாவி ரஹ்மஹுல்லாஹ் அடக்கி இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் யாரும் இல்லை. ஐந்தாவது, கதீமுன் பிலா இபதிதா தாயிமுன் பிலா இன்திஹா. அழகாக சொல்கிறார்கள், கதீமுன் பிலா இபதிதா, ஆரம்பம் இல்லாமல் தொன்மையானவன், ஆரம்பம் இல்லாமல் தொன்மையானவன், தாயிமுன் நிலையாக இருப்பவன், பிலா இன்திஹா முடிவில்லாமல், ஆரம்பம் இல்லாமல் அல்லாஹ், தொன்மையானவன் முடிவில்லாமல் நிலையாக இருப்பவன். அல் கதீம் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார்கள், தொன்மையானவன் கதீம். இந்த கதீம் என்ற வார்த்தை அல்லாஹுடைய பேர் கிடையாது, அல்லாஹுடைய பேர் கிடையாது. இது சொல்லுவதற்காக, இதை விளக்குவதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான். எப்படி சொல்கிறார்கள், கதீமுன் என்று மட்டும் தனியாக சொன்னால், தொன்மையானவன் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஒருவன் ஆரம்பம் இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். என்ன சொல்கிறார்கள், கதீமுன் பிலபுதிதா, ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன். சுப்ஹானல்லாஹ், ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன், முடிவில்லாத நிலையானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஹுவல் அவ்வல் வல் ஆகிர், அவன் தான் முதன்மையானவன், அவன் தான் இறுதியானவன். அல்லாஹ் என்ன சொல்ற, அல் ஆகிர் வல் அவ்வல் சொல்ல என்ன சொல்றான், அல் அவ்வல் வல் ஆகிர், அவனுக்கு முன்னாலும் யாரும் கிடையாது, அவனுக்கு பின்னாலும் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், யா அல்லாஹ் நீதான் முதலானவன், ஃபலைஸ கபல கஷை, உனக்கு முன்னால் எதுவும் கிடையாது, வ அன்தல் ஆகிர், நீதான் இறுதியானவன், ஃபலைஸ பஅத கஷை, உனக்கு பிறகு எதுவும் கிடையாது. அதனால் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், கதீமுன் பில் அபதிதா, அல்லாஹ் யார், ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன், முடிவில்லாத நிலையானவன். ஆறாவது, லா யஃப்னா வலா யபீத், அல்லாஹ் அழிய மாட்டான், அல்லாஹ் அவனுக்கு அழிவு கிடையாது. யஃப்னா யபீத், இந்த இரண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தம் தான். ஃபனா யபீத் என்ற இரண்டு வார்த்தையுமே உண்டானது தான், அழிய மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வதவக்கல் அல் ஹய்யில் லதீ லா யமூத், அழிவில்லாத உயிரோடு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல்லு ஷய்இன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியதுதான். வயபக்கா வஜ்ஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியம் ஆற்றல் பொருந்திய அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. அதனால் படைப்புகள் அழியும், அல்லாஹ் மறுபடியும் ஒன்று சேர்ப்பார். எவை அழிந்தாலும் எவை அழியவில்லை என்றாலும் அல்லாஹ் தான் நிலையாக இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யஹூதிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன நஜித் ஃபி தௌராத், நாங்கள் தௌராத்தில் அறிந்திருக்கிறோம், அன் அல்லாஹ் யஜ்அலு ஸமாவாத்தி அலா இஸ்பா, நாளை மறுமையில் அல்லாஹ் உலகத்தை அழித்ததற்கு பிறகு வானத்தை ஒரு விரலை ஆக்குவான், பூமிகளை அல்லாஹ் ஒரு விரலை ஆக்குவான், மரங்களை ஒரு விரலை ஆக்குவான், தண்ணீரை ஒரு விரலை ஆக்குவான், இன்னும் மற்ற படைப்புகளை அல்லாஹ் இன்னொரு விரலை ஆக்கி சொல்லுவான். ஆனல் மலிக், நான் அரசன், சுப்ஹானல்லாஹ், ஐனல் முத்தகப்பிரூன், ஐனல் ஜப்பாரூன், பெருமை அடித்தவர்கள் எங்கே, அடக்கிய ஆண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பால் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள். எத்தனை பார்த்துருக்கோம், ஆறு, டைம் இருக்கா, அண்ணன் இருக்கா, சரி உங்க கேட்கல. ஏழாவது, வலா யகூனு இல்லாமா யூரி, அவன் விரும்புவதை தவிர எதுவும் நடக்காது, அவன் விரும்புவதை தவிர இந்த பூமியில் எதுவும் நடக்காது. நன்மை நடந்தாலும் அவன் நாடியதுதான், தீமை நடந்தாலும் அவன் நாடு இதுதான், மழை இறங்கினாலும் மழை இறங்கவில்லை என்றாலும், என்ன நன்மை என்ன தீமை நடந்தாலும் அனைத்தும் அல்லாஹ் நாடு எதை கொண்டுதான். இது யாருக்கு மறுப்பு, கதரியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, கதரியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. இவர்கள் என்ன சொன்னார்கள், கதரியாக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் நன்மையைத்தான் உருவாக்குவான், தீமையை உருவாக்க மாட்டான், அல்லது அல்லாஹ் நன்மை தீமைகளை உருவாக்க மாட்டான், மனிதன் தான் நன்மை தீமைகளை படைக்கிறான் என்று சொன்னார்கள். வழிகட்ட கூட்டமாக இவர்கள் மாறினார்கள். எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது, அல்லாஹ் அதிலே ஒரு பாடத்தை வைத்திருக்கிறான், படிப்பனையை வைத்திருக்கிறான், ஒரு இப்ராவை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒரு சமூகத்துக்கு அருள் செய்தாலும் அதிலே ஒரு ஹிக்மா இருக்கிறது, ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் இழுவை சாட்டினாலும் வேதனையை சாட்டினாலும் அதிலே ஒரு ஹிக்மா, ஒரு பாடம் இருக்கிறது. அதனால் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தால் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு எதை செய்வான், இன்னமா
இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். இப்ப யாருக்கு மறுப்புது? பதறியாக்கு முடிஞ்சா நான் நிமிஷம் எட்டாவது லா தபுலுகுல் அவ்ஹாம் வலா துதுரிகுல் அஃப்ஹாம். அவனை எந்த ஒரு கற்பனைகளும் சூழாது, சூழ முடியாது. அவனை எந்த ஒரு அறிவும் அடைய முடியாது. நீங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹுவை கற்பனை செய்கிறீர்களோ அதை விடவெல்லாம் அல்லாஹ் தூரமானவன். நீங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹுவை புகழ்கிறீர்களோ அந்த புகழ்ச்சிகளை விட்டெல்லாம் அல்லாஹ் உயர்ந்தவன். உலகமெல்லாம் சுப்ஹான் அல்லாஹ் என்று கூறினாலும் அத்துணை சுப்ஹான் அல்லாஹ்வில் இருந்தும் அல்லாஹ் இங்கேவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ உன்னை எப்படி புகழ்கிறாயோ அதுதான் உன் புகழ், நான் எப்படி உன்னை புகழ்வது? அந்த கமாத்னை தால நஃப்சிக், யா அல்லாஹ், உன்னை நீ எப்படி புகழ்கிறாயோ அதுதான் உன் புகழ், என்னால் உன்னை அறிய முடியாது. உன்னை அறிந்தவன் யார்? நீதான். அல்லாஹுவை அறிந்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹுவை அல்லாஹுவை தவிர யாராலும் அறிய முடியாது. அதனால் எந்த அறிவும் அவனை சூழாது, எந்த கற்பனைகளும் அவனை சென்றடையாது. யஅலமுமா பைன ஐதீஹிமமா கல்ஃபஹும், அல்லாஹ் முன்னுள்ள பின்னுள்ள அனைத்து ஞானங்களையும் அறிந்திருக்கிறான். வலா யுஹீதுன பிஹி இல்மா, அவனை இல்மால் சூழ முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அதனால் அல்லாஹ் தனக்கு கூறிய தன்மைகள், அல்லாஹ் கூறிய தன்னுடைய பெயர்கள் எதை கூறினானோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு மேல் அல்லாஹை பற்றி நமக்கு தெரியாது. குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய அனைத்தும் அல்லாஹுடைய தன்மைகள் பெயர்கள் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒன்பதாவது வலாயுஷ்பிஹுல் அனாம், இது மேல் குறிப்பிடப்பட்ட ஒரு வசனத்துடைய தொடர் தான், அதே போன்றுதான். வலாயுஷ்பிஹுல் அனாம், அனாம் என்றால் ஹல் படைப்புகள், மனிதர்கள் படைப்புகள். வலாயுஷ்பிஹுல் அனாம், எந்த ஒரு படைப்பும் அவனுக்கு சமமாகாது. லைஸ கமிதலிஹி ஷை வலம் யகுல் லஹு குஃவன் அஹத், அவனை எந்த படைப்பிற்கும் சமமாக மாட்டான், அவனை எந்த படைப்போடும் ஒப்பிட முடியாது. வலா யுஷ்பிஹுல் அனாம், அவனுடைய பெயர்கள் பண்புகள் எந்த படைப்பிற்கும் ஒப்பாகாது. அல்லாஹுவே சில பண்புகள் பெயர்களை அவனுடைய பெயர்கள் பண்புகள் இருந்து சொல்லியிருந்தாலும் அது அவர்களுக்கு வேறு, அல்லாஹ்விற்கு லைஸ கமிஸ்லிஹி ஷை. அல்லாஹ்வுடைய இரண்டு பெயர்களை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார். என்ன பெயர்? ரவுஃப் ரஹீம். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு தன்னுடைய பெயர்கள் இருந்து கொடுக்கக்கூடிய பெயர். இந்த பெயரை கொடுத்ததால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹாக மஆத் அல்லாஹ் என்று பலர் இதை கொண்டு அல்லாஹுடைய தூதரை உயர்த்த பார்க்கிறார்கள். இது அப்படியல்ல. அல்லாஹ் வேற ரவுஃப், அல்லாஹுடைய தூதர் அவருடைய ரவுஃப். லைஸ கமிஸ்லி ஷை, அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வை போன்று கிடையாது. பத்தாவது ஹையுன் லா யமூத் கய்யூமுன் லா யனாம், முடிக்க போறோம். நல்ல கவனிங்க, ஹையுன் லா யமூத் கய்யூமுன் லா யனாம். அல்லாஹ் நிலையாக இருப்பவன், உயிருள்ளவன். லா யமூத், அல்லாஹ் மரணிக்க மாட்டான். கய்யூமுன், நிலையாக அல்லாஹ் இருப்பவன். லா யனாம், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டார், உறங்க மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் உல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய் அல் கய்யூம், அல்லாஹ் உயிருள்ளவன் நிலையானவன். அல் கையூம், முடிவற்ற நிலையானவன். லா தஹுதுஹு சினது வலா நௌம், அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ பிடிக்காது. வதவக்கல் அல் ஹய் அல்லதி லா யமூத், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவன் யார், அவன் உயிருள்ளவன், என்றும் மரணமாக மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், அல் அந்தல் ஹய், யா அல்லாஹ், நீ உயிருள்ளவன். அல்லதி லா யமூத், மரணிக்காதவன். வல் ஜின்னு வல் இன்சு யமூதூன், மனிதர்களும் ஜின்களும் மரணிக்க கூடியவர்கள். இப்ப கையூமுன் லா யனாம், நிலையாக இருப்பவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்துல் ஃபாத்திருடைய 49வது வசனம், இன் அல்லாஹ் யும்ஸிகு ஸமாவாத்தி வல் அர்த அன் தஸூல வல இன் ஸாலத இன் அம்ஸகஹுமா மின் அஹதின் மின் பஅதி இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களும் பூமிகளும் அந்த இடத்திலிருந்து தகராமல் ஆடாமல் அல்லாஹ் பிடித்திருக்கிறான். அது ஆட முற்பட்டாலும் நகர முற்பட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாராவது அதை பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ் கையும், நிலையாக இருப்பவன். லா யனாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறங்க மாட்டான். லா தஹுதுஹு ஸினத்து வலா நௌம். ஒரு ஹதீஸை கொண்டு இந்த சபையை முடிவு செய்வோம். முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இன்னல்லாஹ லா யனாம், மிக முக்கியமான ஹதீஸ், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அய்யனாம், ஏன், அவனுக்கு உறக்கம் தேவையில்லை. யர்ஃபுல் கிஸ்த வ யஃபிது, தராசை உயர்த்துகிறான் அவன், தராசை தாழ்த்துகிறான். வயூர் ஃபழு இலைஹி அமலு நஹாரி பில்லைலி வ அமலு அமலு லைலி பின்ஹார்,
பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்றடைகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்றடைகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனுடைய திரை, அவனை பார்க்க விடாமல் இருக்கக்கூடிய திரை அவனுடைய வெளிச்சம். லவ் கஷஃபஹு, அவன் அந்த வெளிச்சத்தை அந்த திரையை அகற்றினால் அவன் பார்வை எட்டும் வரை இருக்கக்கூடிய படைப்பினங்கள் அனைத்தையும் அந்த அந்த ஒளி எரித்துவிடும். அவனை பார்க்க விடாமல் தடுப்பது அவனுடைய நூர். அல்லாஹ் அந்த ஒளியை அந்த திரையை அகற்றினால் அவன் பார்வை எட்டும் வரை இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் அது சுட்டரித்து விடும், அழித்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அப்போ இந்த பாடத்தில் 11 அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தன்மைகளை ஷேஃப் அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதை பார்த்திருக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. இரண்டாவது அவனுக்கு இணையாக அவனை போன்று எதுவும் இல்லை. மூன்றாவது அவனை எதுவும் பலகீனப்படுத்தாது. நான்காவது அவனை தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு யாரும் இல்லை. ஐந்தாவது அவன் முடிவில்லாத பழமையானவன், அவன் ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன், முடிவில்லாத நிலையானவன். ஐந்தாவது ஆறாவது அவன் அழிய மாட்டான். ஏழாவது அவனுக்கு அவன் நாடியதை அவன் செய்வான். எட்டாவது அவனை கற்பனைகளோ அவனுடைய அறிவுகளோ அவனை சூழ முடியாது. ஒன்பதாவது அவன் படிப்பினைகளுக்கு ஒப்பானவன் அல்ல. பத்தாவது அவன் உயிருள்ளவன், மரணிக்க மாட்டான். பதினொன்றாவது கையுமுன் லாயனான், அவன் நிலையாக இருப்பவன், அவன் உறங்க மாட்டான்.